ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி 2019 நோட்டிஃபிகேஷன் ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸும் இருக்குது. ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்கேல் 1, 2, 3 கிரேடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்போஸ். ஸோ இது வந்து ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க், நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாண்டியன் கிராம பேங்க், பல்லவன் கிராம பேங்க்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் ரூரல் பேங்க்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் வந்து பார்ப்போம். எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட ஏஜ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் A to Z வந்து டீடெயில்ஸ் இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, அதுக்கப்புறம் ஸ்கேல் 3. ஸோ இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஆஃபீஸர் 2019 எக்ஸாம்ஸ் வந்து 3 ஃபேஸிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். இந்த 3 ஃபேஸிங்கும் யாருக்கு அப்படின்னா, இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 எழுதுகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதுகிறவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். 2 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதுகிறவங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1, 2, 3 இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு சேர்த்து இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ இதுதான். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் பேட்டர்னும் பார்ப்போம். பர்டிகுலராக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸ்க்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். உங்களுக்கு வந்து 2 போஸ்டிங்ஸுமே, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 இருக்குல்ல, ஸோ 2 போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 வந்து பே பண்ணும். ஸோ யார் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க, பிலாங்கிங் டு ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அதுக்கப்புறம் அதர்ஸ், அதுக்கப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி மாற்றத்திறனாளி, இந்த 3 கேண்டிடேட்ஸுமே 100 வந்து பே பண்ணும். ஸோ இவங்களை தவிர்த்து இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடோ நீங்கள் வரல அப்படின்னா அதர் கேட்டகரி இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து 600 பே பண்ணும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரி அண்டு அதர்ஸ். ஸோ எக்ஸாமினேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தாராளமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏஜும், பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஏஜுக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 வந்து என்ன உங்களுக்கு ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்துக்கிடுவோம். பிட்வீன் 18 இயர்ஸ் அண்ட் 28 இயர்ஸ், 18 லிருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். கேண்டிடேட் ஷுட் ஹாவ் நாட் பீன் பார்ன் இயர்லியர் தென், அதாவது 1989 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, அண்டு லேட்டு தான் 1999 அப்புறமும் பிறந்திருக்கக்கூடாது. அந்த டேட் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஸோ 18 to 28 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்துக்கிடும். ஸ்கேல் 1க்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, ஸ்கேல் 2க்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்கேல் 2, 3 எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸில் ஆஃபீஸராக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு உண்டான இதுதான் ஸ்கேல் 2, 3. ஸ்கேல் 1னா எனி டிகிரி நீங்கள் தாராளமாக யாருனாலும் நீங்கள் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 2, 3 மட்டும்தான் அவள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருப்பாங்க. ஸ்கேல் 1க்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி எழுதுறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ப்ரிப்பரேஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அபோவ், அதாவது 18 வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபோவ் 18 இயர்ஸ்னால் அதுதான், பிலோ 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் பீன் பார்ன் இயர்லியர் தென் 1987க்கு இயர்லியராகவோ அல்லது லேட்டர் தான் 1999க்கு லேட்டராகவோ இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் கிளியராக கொடுத்துருக்காங்க. பட் வந்து இதில் ஒன்று என்ன அப்படின்னா, இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், டிசபிலிட்டி பர்சன்ஸ் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி 10 இயர்ஸ் வரைய ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னா 21 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், அபவுட் 21 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, பிலோ 32 இயர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுவும் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து பார்த்துக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னா 10 இயர்ஸ், இதே எக்ஸ் சர்வீஸ் மேனா ஸோ அவங்களுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் ஓபிசி கிளைம் பண்ணிங்க அப்படின்னா ஓபிசிக்கு உண்டான செப்பரேட்டான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். பேக்வேர்டு கிளாஸ், எம்பிசி, டிஎன்சி, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க பேக்வேர்டு கிளாஸ் எல்லாருமே இந்த ஓபிசிக்கு வந்து நீங்கள் ரிசர்வேஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுடைய பிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை செப்பரேட்டாக நீங்கள் வந்து எம்பிசி சர்டிஃபிகேட்டோ இதில் வந்து அட்டாச் பண்ண முடியாது. ஓபிசின்னு செப்பரேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அது அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வாங்கினா தான் உங்களுக்கு ரிசர்வேஷனும் இருக்கும். அது வந்து நான் கிரீமி லேயர், ஓகேங்களா, அதில் கவர் ஆகணும். ஸோ இப்போ வந்து டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எதுவும் தெரியலை அப்படின்னா
அதுக்குண்டான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பர்டிகுலராக ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்துக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ், அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டிசரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற நாலேஜு இருக்கணும். ஆஃபீஸர் ஸ்கில் 1, அதுக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் டிகிரியில் இந்த தோட்டக்கலை சம்மந்தமாக விவசாயம் சம்மந்தமாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆல்ரெடி ஆஃபீஸராக எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அட்டன் பண்ணக்கூடியது அந்த ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 2, 3 அந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. இதுக்கு வந்து உங்களுக்கு 2 செக்ஷன் இருக்கும், அதாவது ரீசனிங் நியூமெரிக்கல் அபிலிட்டி. ஒவ்வொரு செக்ஷனும் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ரீசனிங்கில் 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நியூமெரிக்கல் அபிலிட்டியில் 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மார்க், இப்போ 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 40 மார்க். ஸோ மொத்தம் வந்து 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க்குக்கு இருக்கும். இந்த 80 மார்க்குக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் என்ன பார்த்திங்கன்னா டூரேஷன் 45 minutes தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இது கிளியர் பண்ணவங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிடும், அதுக்குண்டான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் என்ன, டூரேஷன்ஸ் பார்த்துக்கிடும். ஸோ ரீசனிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனால் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல் அபிலிட்டி 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரை ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மார்க் படி 40 கொஸ்டின்ஸ்க்கு 40 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஹிந்தி லாங்குவேஜ், ஸோ பர்டிகுலராக நம்ம இங்கிலீஷ் எடுத்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் இருந்து 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க் கேட்பாங்க, இல்லை ஹிந்தி எடுத்தாங்க அப்படின்னா ஹிந்தியிலேருந்து 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக 40 கொஸ்டின்ஸ், அது 20 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 செக்ஷன் வந்து கவர் ஆகுது, ரீசனிங் நியூமெரிக்கல் அபிலிட்டி ஜென்ரல் அவேர்னஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இந்த 5 செக்ஷனுக்கும் மொத்தம் உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் மார்க் 200 கொஸ்டின்ஸ் வந்து 200 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஸோ இதுக்கு இன்டர்வியூ கிடையாது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்குல்ல, அதுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து பார்ப்போம். ரீசனிங்கில் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் மார்க் 40 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 மார்க். கொஸ்டின்ஸ் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ டோட்டல் வந்து 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க் இருக்கும், 45 நிமிஷம். இதுக்கு முன்னாடி ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம பார்த்தது ரீசனிங்கும் நியூமெரிக்கல் அபிலிட்டியும் பார்த்தோம். இப்போ ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து ப்ரிலிம்ஸ் பார்க்குறது ரீசனிங் குவான்டிட்டி ஆப்டிடியூடும் நம்ம பார்த்துருக்கோம், அதாவது மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க் இருக்கும், 45 மினிட்ஸ். இதில் கிளியர் பண்ணுறவங்க உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு, ஓகேங்களா. அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்ஸ் உள்ளவங்களுக்கு தான் இன்டர்வியூ இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டெஸ்ட்டு மீடியம் ஆஃப் எக்ஸாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் மார்க் டூரேஷன் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ், இல்லாட்டி ஹிந்தி, ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஸோ இதில் வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 2 மணி நேரம் டைமிங். ஆனால் ரீசனிங் வந்து 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 50 மார்க்குக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அது 20 மார்க்குக்கு இருக்கும். ஸோ தென் வந்து உங்களுக்கு அடுத்து குவான்டிட்டி ஆப்டியூட் 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அது 50 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக இருக்குது, அதாவது 4 கொஸ்டின்ஸ் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, 1/5 ஆஃப் தி மார்க். ஸோ அதுதான் உங்களுக்கு பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க அந்த ஸ்கேல் 3 எழுதுறது, அவங்களுக்கு வந்து சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனோட PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா www.ibbs.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆஃபீஸர் அசிஸ்டன்ட்னு இருக்கும். இல்லை நீங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க, கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு SSLC சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதுக்குண்டான மார்க் ஷீட்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கம்யூனிட்டி சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இது பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ண தெரியல, இல்லை ஃபார்மட் வந்து சேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அதற்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனோட PDFம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.